லியோ கண்டினியூஸா ரெக்கார்ட்ஸ் மேல ரெக்கார்ட்ஸ் மேக் பண்ணிட்டே இருக்கு. லியோ இப்போ குவைத், கத்தா, துபாய் போன்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில 178 லொகேஷன்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ட் லியோக்கு டோட்டலா 1128 ஷோ இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில மட்டுமே இப்போ வரைக்கும் 1.7 லேக் டிக்கெட்ஸ் வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்க நியூஸ் தான் சோசியல் மீடியா ஷேர் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அக்டோபர் 19 அன்னைக்கு தரமான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி ஆன்லைன் சர்வரே கிராஷ் ஆகிற நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ரிலீஸ் ஆகுறதுக்கு 6 வீக்ஸ் முன்னாடி யூகேல டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி ரிலீஸ்க்கு 6 வீக்ஸ் முன்னாடி புக்கிங்ஸ் எல்லாம் யூகேல ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்குமே 70,000 மேல டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் லியோக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி யூஎஸ்ஏலுமே 50,000 மேல டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் மூவியா லியோ யூரோப்ல இருக்க 37 கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாட்டிலும் தாண்டி ஓவர் சீஸ் லெவல்ல தளபதி மேல ஃபேன்ஸ் எல்லாருமே எவ்வளவு கிரேஸா இருக்காங்கன்னு. லியோ மூவி இன்னும் 2 டேஸ்ல ரிலீஸ் ஆக கூட இந்த நேரத்துல இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே லியோ தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளாவில இப்போ வரைக்கும் ஃப்ரீ சேல்ல 7.4 க்ரோஸ்க்கு மேல சேல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளாவையும் தாண்டி பெங்களூர்ல இது வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங்ல 1.1 லேக் டிக்கெட்ஸ் வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. அண்ட் ப்ரீ சேல்ல மட்டுமே 4.4 லேக் மேல கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டா அனிருத் அண்ட் லோகேஷ் காங்கிரஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து லியோக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரீ ரெக்கார்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு போஸ்டையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக் மாதிரியே விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னாடியுமே ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் மூவி ரிலீஸ் ஆகி எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சோ கண்டிப்பா அந்த மாதிரி லியோ ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அது மட்டும் இல்லாம லியோ இப்போ தமிழ்நாட்டிலேயே தாண்டி ஓவர்சீஸ் லெவல்ல ரெஸ்ட் இன் பீஸ் ரெக்கார்டு தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. லியோ ரிலீஸ் நெருங்க நெருங்க ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கு. லியோ கண்டினியூஸா நிறைய ரெக்கார்ட்ஸ் மேக் பண்ணாலுமே கூடவே நிறைய ப்ராப்ளம்ஸ்மே வந்துட்டு தான் இருக்கு. இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே அக்டோபர் 19 அன்னைக்கு லியோ ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு இருக்கிற க்வெஸ்சன் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. லியோக்கு நிறைய இடத்துல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தாலுமே இன்னுமே நிறைய தியேட்டர்ஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாம தான் இருக்காங்க. இன்னும் 3 டேஸ்ல லியோ ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல நிறைய சீட்ஸ் இருக்கிற தியேட்டர்ஸ் இன்னும் புக்கிங் ஓபன் பண்ணாம இருக்கிறாங்கன்னு இருக்க இந்த க்வெஸ்சன் எல்லாருக்கிட்டுமே எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லியோ படத்தோட 1 வீக் கலெக்ஷன்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட 75% கேக்குறாங்க அப்படின்னு. இது கண்டிப்பா தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே 60% கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ அதை 70% கேட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இதோட சொல்யூஷன் கிடைச்சிடும். லியோ ரிலீஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிற ஏட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பா அக்டோபர் 19 அன்னைக்கு லியோ ரிலீஸ் ஆகி தளபதியோட மாஸ் என்ட்ரியை நம்ம தியேட்டர்ல பார்க்க தான் போறோம். பல இடங்களில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓபன் ஆகி மாஸ்க் காட்டிட்டு இருக்க லியோ இன்னும் ஒரு சில நாள்ல எல்லா இடத்துலயும் புக்கிங்ஸ் ஓபன் ஆகி மாஸ்க் காட்ட தான் போகுது. கேரளாவில் FTFS 4 AM ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னது ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க. பட் தமிழ்நாட்டில் FTFS 9 AM சொன்னதும் தமிழ்நாடு ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 4 AM ஷோ கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதுக்கான தீர்ப்பு நாளைக்கு வந்துடும் சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு 4 AM ஷோக்காக பர்மிஷன் வந்துடும் தான் எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாமே லியோ ரிலீஸ்க்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அக்டோபர் 19 அன்னைக்கு லியோ கொண்டாட்டம் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ யாரெல்லாம் தளபதியை தியேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.